இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் சீலிங் ஃபேன் சர்வீஸ் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. இது என்ன கம்ப்ளைண்ட்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கையில் சுற்றி விட்டால் ஃப்ரீயாக சுற்றுதுங்களா, ஃபேன் சுவிட்சு போட்டோம்னா சத்தம் வருது, பிடிச்சு பிடிச்சி ஓடுதுங்களாம். இப்போது ஃபேனை திருப்பி விட்டு சைடில் இருக்க ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கனெக்டரை கழட்டிக்கங்க. அதில் இருக்கிற வயர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் மார்க் பண்ணி ஒரு பேப்பரில் குறிச்சிட்டு கழட்டிக்கங்க. கழட்டிட்டு இப்போ ராடை ஆட்டி காட்டுறேன் பாருங்கள், நல்லா ஷேக் ஆகுதுங்க. இது என்ன ப்ராப்ளம்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வயரை மூணையும் முறுக்கி விட்டு அந்த ஹோல் வழியாக விட்டு மேல் பக்கமாக இழுங்க. ஃபுல்லாக இழுக்க வேண்டாம், லைட்டாக வெளியே பக்கம் இழுக்கிற மாதிரி கொஞ்சம் அந்த ஹோல்ஸில் தள்ளி விட்டு மேல் பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வளைச்சி அப்படியே நுழைச்சிக்கங்க. இது மாதிரி அடுத்தது டாப்பில் இருக்கிற மூணு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணி எடுத்திங்கன்னா ஃப்ரீயாக வந்துடும், இல்லைன்னா திருப்பி விட்டு அந்த கேப்பில் நம்பினிங்கன்னா வந்துடுங்க. இப்போ திருப்பி விட்டு லைட்டாக ஒரு கட்டையில் வச்சு தட்டுறேன், உங்களுக்கு கோர் தனியாக வந்துடுதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அலுமினிய பாடி உடையதுங்க, ரொம்ப சால் மெலிசாக இருக்குங்க. அந்த சாஃப்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா தேய்மானம் ஆகிருக்கு. இப்போ இது எப்படி கழட்டணும்னா, நல்லா இந்த மாதிரி ஹீட் கன் வச்சு ஹீட் பண்ணும். நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஹீட் பண்ணுங்கள், முன்ன பின்ன திருப்பி விட்டு நல்லா ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரீஸ்லாம் உருகி நல்லா ஒரு ஹீட்டான மனம் வருங்க. அந்த வாடை வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஹீட் கன்னை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக தட்டி பாருங்கள். வரலைன்னா மீண்டும் ஒரு தடவை லைட்டாக ஹீட் பண்ணி அவர் அரை நிமிஷம் தட்டுங்க, உங்களுக்கு பேரிங் இந்த மாதிரி ஃப்ரீயாக வந்துடுங்க. அதுக்கு அடுத்தது கீழ் பாடியில் இருக்கிற கப்பில் இருக்கிற பேரிங்க அதே மாதிரி ஹீட் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவும் நல்லா ஹீட் இருந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி தட்டி கழட்டிக்கலாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி அடித்து கழட்டுறது, அடுத்து வந்து புல்லர் போட்டு இழுக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடி டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ரெண்டு பேரிங்கும் புதுசாக மாற்றிக்கலாங்க. மேல் கப்புக்கு வர டாப் பேரிங் வந்து பார்த்திங்கன்னா 62x2 பேரிங்க, பாட்டம் கப்புக்கு வர பேரிங் வந்து பார்த்திங்கன்னா 62x1 பேரிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேரிங் நான் மாட்டி அசைக்கி பார்க்குறேன் பாருங்கள், ஃப்ரீயாக இருக்குது, பிடிமானமே இல்லைங்க, ராடு நல்லா தேஞ்சிருக்கு. இப்போ இந்த ராடு வந்து பார்த்திங்கன்னா மாற்றணுங்க. இப்போ காயில் நல்லா இருக்குது, இப்போ ராடு மாற்றணும்னா உங்களுக்கு தொந்தரவாகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா காயில் போனதுக்கப்புறம் ராடு மாற்றிக்கலாம். இப்போ தற்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு ஆணி மாதிரி எடுத்து அதில் புள்ளி போடுங்க, அதாவது ஆழமாக பதியக்கூடாதுங்க, லைட்டாக புள்ளி மட்டும் போடணுங்க. ரொம்ப ஆழமாக பதிஞ்சிச்சுன்னா பேரிங் அடித்து உங்களுக்கு உள்ளே தள்ள முடியாது. அப்புறமே தட்டும் பொழுது அந்த கோரில் இருக்க பேப்பர்லாம் கொட்டி போச்சுன்னா காயில் போயிடுங்க. முன்பக்கமும் திருப்பி விட்டு இதே மாதிரி தட்டுங்க. பார்த்திங்கன்னா ஒரு மூணு சின்ன சின்ன புள்ளி நேர் நேராக போட்டு ஒரு 4 இடத்துலையும் 5 இடத்துலையும் கரெக்டாக கணக்கு போட்டு நீங்கள் இந்த மாதிரி புள்ளி போட்டுக்குங்க. புள்ளி போட்டு விட்டு ஒரு ஸ்ப்ரிங் முன்பக்கம் வரும், அதை மாட்டி விட்டு பேரிங் வச்சு சென்டர் கோனில் ஒரு சாஃப்ட் வச்சு தட்டுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி கட்டஞ்சுன்னா மைல்டாக தட்டுங்க, ரொம்ப அடி வாங்கினுச்சுன்னா பேரிங் போயிடுங்க. தட்டி விட்டு அதே மாதிரி மேல் பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேரிங் போட்டுக்குங்க. பேரிங் போட்டு கரெக்டாக இந்த இன்னர் கோனில் உட்கார மாதிரி ஒரு இரும்பு பைப்போ அல்லது இந்த மாதிரி இந்த ஸ்பேனர் இருந்துச்சுன்னா போட்டு நீங்கள் டைட்டு ரொம்ப டைட்டாக இல்லாத மாதிரி தட்டிக்கங்க. ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா லைட்டாக கழட்டி விட்டு ராவி விட்டு கூட டைட் வச்சுக்கோங்க. அடுத்து அந்த சாஃப்ட் ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிக்கு ஒரு 2 சுட்டு விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கிரீஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மைல்டாக ஜாஸ்தியாக அப்ளை பண்ணக்கூடாதுங்க, கம்மியாக அப்ளை பண்ணிட்டு கரெக்டாக கப்பில் உக்கரைச்சி அந்த கோர் அவுட்டர் கோன் மாட்டி விட்டு அப்படியே லைட்டாக தட்டினிங்கன்னா உங்களுக்கு சீட்டிங் ஆகிடுங்க. இப்போ சுற்றி பாருங்கள், எங்கேயும் பிடிமான இருக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா லைட்டாக ராடில் கட்டையில் தட்டினிங்கன்னா கரெக்டாக பேரிங் உட்காந்துக்கும். அப்போது வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கமும் கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு இப்போ மேல் கேப் போட்டு கரெக்டாக அந்த ஹோலுக்கு நேராக வச்சு மூணு ஸ்க்ரூவும் போட்டு லெவல் டைட் வச்சு வச்சு ஃபுல் டைட் வைங்க. அப்பப்போ சுற்றி பார்த்துங்க, சுத்தலைனா கொஞ்சம் கட்டையில் தட்டி கரெக்டாக டைட் வச்சுட்டு இப்போ வந்து வயர் பழைய மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கவனமாக ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்துக்கோங்க. கனெக்ஷன் நீங்கள் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா எழுதி வச்சிங்கன்னா அதே மாதிரி கொடுத்துருங்க. இல்லைன்னா இந்த கனெக்ஷன் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு 200 வாட்ஸ் பல்ப்பு சீரிஸ் பல்ப்பில் நான் செக் பண்ணுறேன். ஒயிட்டுக்கும் ரெட்டுக்கும் லைட் மைல்டாக எரியுதுங்க. அடுத்தது ஒயிட்டுக்கும் பிளாக்கும் செக் பண்ணுறேன், அதுவும் மைல்டாக எரியுதுங்க. ஒயிட் தான் காமன். மீண்டும் ஒரு தடவை தெளிவாக பாருங்கள், ஒயிட்டுக்கும் பிளாக்கும் செக் பண்ணுறேன், ஒயிட்டுக்கும் ரெட்டுக்கும் செக் பண்ணுறேன், லைட் எரியுதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெட்டுக்கும் பிளாக்கும் செக் பண்ணுறேன், ஸ்ப்ரிங் பழுக்கிறதே தெரியலைங்க. அப்படி இருக்கும்போது இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெப்பாசிட்டர் இல்லைங்க. கெப்பாசிட்டர் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட்லேயும் அந்த ரெண்டு வயரும் வந்து ரெட்லேயும் பிளாக்லேயும் நல்லா முறுக்கி விட்டு நீங்கள் கனெக்டரில் டைட் வச்சுக்கோங்க. நார்மலாக டைட் வைங்க. டைட் வச்சுட்டு அந்த ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சுட்டு அந்த ராடில் ஒரு திருப்பிலியை விட்டு நீங்கள் இப்போ சீரிஸ் லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டுக்கு ஒரு லைனை கொடுத்துட்டு ரெட்டுக்கு கொடுங்க, ஒரு ரொட்டேஷன் வருங்க. அடுத்தது அந்த ரெட்டில் இருக்கிற வயரை எடுத்து விட்டு கருப்புக்கு கொடுங்க, ரொட்டேஷன் வந்து மாறி சுற்றுங்க. உங்களுக்கு சரியான ரொட்டேஷன் எதுன்னு பார்த்து அது வந்து பார்த்திங்கன்னா லைன் கொடுத்துக்குங்க. எக்ஸ்ட்ரா அந்த பார்த்திங்கன்னா டம்மி வயரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கனெக்ட் பண்ணி விட்டு சென்டரில் இருக்க அந்த கனெக்டரில் டைட் வச்சுட்டு நீங்கள் ரன் பண்ணால் உங்களுக்கு ஃபேன் பர்ஃபெக்டாக ஓடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்,
ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா. வணக்கம்.